ओम शांति। गॉड्स मैसेज, कडवलिंग महावाक्यम। நினைவு மற்றும் சேவையின் சமநிலை இருக்கும் இடத்தில் நீங்கள் தானாகவே தந்தையிடமிருந்து நல்ல வாழ்த்துக்களை பெறுவதோடு ஆசிர்வாதங்களையும் பெறுவீர்கள். Where there is balance of remembrance and service, not only do you automatically receive good wishes from the Father, you also receive blessings. கடவுளின் மகா வாக்கியம். இனிய குழந்தாய், ஒரு பிராமணராக ஆகுவது என்பது சேமிப்பை குறிக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு பிறப்பில் நீங்கள் எவ்வளவு சேமித்துள்ளீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் 21 பிறவிகளுக்கான வெகுமதியை தொடர்ந்து பெறுவீர்கள். 21 பிறவிகளுக்கான வெகுமதியை பெறுவது மட்டுமல்லாமல் எவ்வளவு பூஜைக்கு தகுதியுடையவர்களாக ஆகுகின்றீர்களோ, அதாவது எந்த அளவிற்கு ராயல் அந்தஸ்துக்கு தகுதியுடையவராக ஆகுகின்றீர்களோ, அந்த அளவிற்கு பக்தி மார்க்கத்தில் அரை கல்பத்திற்காக உங்கள் ராஜ்யத்தின் பாக்கியத்தின் அதிகாரியாக வணங்கப்படுவீர்கள். ராயல் அந்தஸ்து என்பது சிரேஷ்டமானது. ஆகவே பூஜிக்க தகுதி வாய்ந்த ஸ்வரூபமும் அதுபோலவே சிரேஷ்டமானது. பிரஜைகளின் எண்ணிக்கையும் அதற்கேற்ப உருவாக்கப்படுகின்றது. ராஜ்யத்தின் அதிகாரியாக இருக்கக்கூடிய விஸ்வ மகாராஜா அல்லது ராஜாவை மக்கள் தாய் மற்றும் தந்தையின் ஸ்வரூபத்தில் நேசிக்கின்றார்கள். ராயல் அந்தஸ்தும் பூஜைக்கு தகுதி வாய்ந்த நிலையும் இந்த சேமிப்பின் கணக்கின்படி இந்த பிராமண வாழ்க்கையில் அடையப்படுகின்றது. அரை கல்பத்திற்கு ராயல் அந்தஸ்து உள்ளவராகவும் மற்றும் அரை கல்பத்திற்கு நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த நிலையும் அடைகின்றீர்கள். எனவே இந்த பிறப்பு, வாழ்க்கை மற்றும் வயது ஆகியவை முழு கல்பத்திற்கும் கணக்கில் சேமிப்பதற்காகவே ஆகும். இதனால்தான் உங்களிடம் ஒரு ஸ்லோகன் உள்ளது, உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை. God's sweet version. Sweet child, to become a Brahmin means to accumulate, because according to how much you have accumulated in this one birth, you will continue to receive the reward for 21 births. Not only will you receive the reward for 21 births, but according to how worthy of worship you become, that is, according to
how worthy of a royal status you become, to that extent you will be worshipped for off the cycle on the path of devotion as a right of your fortune of the kingdom. The royal status is elevated, and so the worthy of worship form is also just as elevated. The number of subjects too is created accordingly. People love their world emperor or king who has the right to the kingdom in the form of the mother and father. The royal status and the worthy of worship status are attained in this Brahmin life according to this calculation. For half the cycle you become those with a royal status, and for the half the cycle you attain a worthy of worship status. So this birth, life and age are for accumulated in the account of accumulation for the whole cycle. This is why you have a slogan. Do you remember it? If not now, then never. சங்கம யுகத்தின் அனைத்து பிராப்திகளையும் நினைவில் வைத்து உயரும் கலையை அனுபவம் செய்யும் உயர்ந்த பலன் பெறுபவர் ஆகுக. May you have an elevated reward and experience the ascending stage by remaining aware of the elevated attainments of the confluence age. தைரியமே பிராமணர்களின் மூச்சு, அதனால் மிக கடினமான காரியமும் எளிதாகி விடுகிறது. The breath of Brahmins is courage, with which even the most difficult task becomes easy. Shanti.